கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வேற வேலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு தயாராகணும். ஆக்சுவலா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எப்ப தயாராகணும் அப்படின்னா, அவங்க எப்ப பிளஸ் டூ முடிக்கிறாங்களோ, பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் கிராஜுவேஷன் என்ட்ரி ஆகிறப்பருந்தே, ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி படிக்கிறப்பருந்தே கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவங்க தயாராகிட்டே வரும். இப்ப பிளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டென்த்து பிளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அப்போ எழுதி பழகணும். டிகிரி படிப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் இயர், அப்பயே டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன அரசு வேலையெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் எழுதி பழகி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனாங்க அப்படின்னா, கிராஜுவேஷன் முடிக்கிறப்ப அவங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எப்படி எழுதணுங்கிறத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன போஸ்டிங் இருக்கு, என்ன எக்ஸாம் எழுதணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதே கிராஜுவேஷனுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிறாங்க. ஸோ அதனால டென்த்து பிளஸ் டூ உடைய குவாலிஃபிகேஷன் உடைய எக்ஸாம்ஸ் டிகிரி படிக்கும் போது இருந்தே வந்து என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். இல்ல அப்படின்னா மாஸ்டர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, மாஸ்டர் ஸ்டடீஸ் படிக்கிறப்ப டென்த்து பிளஸ் டூ அண்டர் கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க என்ன செய்யலாம், மாஸ்டர் ஸ்டடீஸ் படிக்கிறப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தயாரணும் அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், எல்லா எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஜென்ரலாகவே என்ன சில பேர் கேட்பாங்க, ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சில பேர்ல ஐஏஎஸ் இருக்கும்போதுல இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அதிகமாக ஐஏஎஸ் இருக்காங்க, சில பேர்லாம் டாக்டர்ஸ் ஐஏஎஸ் இருக்காங்க, சில பேர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக திருப்பியும் சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ புக்கு திருப்பி படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன, அவங்க படிக்கிறப்பே தெளிவா புரிஞ்சு சப்ஜெக்ட்ஸ படிக்கல, டாக்டர் ஆகிட்டாங்க, டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ புக்கை திருப்பி எடுத்து படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு என்ன அப்படின்னா, பேசிக்கா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஜென்ரல் அவேர்னஸ் நீங்க படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணுவாங்க, ஒன்னு ஜிகே, இன்னொன்னு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உதாரணமா சொல்றோம், பிரசிடென்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு எலிஜிபிள், பிரசிடென்ட்டை பத்தி படிக்கிறது. ஏன்னா எப்பவுமே வந்து பிரசிடென்ட்ங்கிறது என்னது, பிரசிடென்ட் போஸ்டிங்க ஹோல்ட் பண்றப்ப சேஞ்ச் ஆகக்கூடியவங்க, அவங்களை பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. அந்த போஸ்டிங், இந்த போஸ்டிங்க்கு யார் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, யார் எலிஜிபிள், ஸோ அவங்களுடைய ஒரு ஒரு பிரசிடென்ட் எத்தனை இயர்ஸ் வந்து அந்த பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருக்க முடியும், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்ப ஜிஎஸ்டி வந்திருக்கு, ஜிஎஸ்டினா என்ன, இப்ப எத்தனாவது அமெண்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பேசிக்கா கண்டிப்பா இருக்கணும். செகண்ட், ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஆப்டிடியூட் லாஜிக் லாஜிக்கல் ரீசனிங்ல மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். தென் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க என்ன செஞ்சிடலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஈஸியா நீங்க எழுதி சக்சஸ் ஆயிடலாம். இதுக்கடுத்து டெக்னிக்கல் போஸ்ட்னு சில போஸ்ட் எல்லாம் இருக்கு, டெக்னிக்கல் போஸ்ட். அந்த டெக்னிக்கல் போஸ்ட்க்கு என்ன அப்படின்னா, நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்களோ அந்த டிகிரியில உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், டெக்னிக்கல் போஸ்ட்க்கு மட்டும்தான். இதை தவிர நான் டெக்னிக்கல் போஸ்டுகள்னா, நீங்க சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ வரை படிச்ச பிசிக்ஸ் சயின்ஸ் புக்ஸ், ஓகேங்களா, சயின்ஸ் தென் அசோசியேட் சயின்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியா நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்ப கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரெண்டு இருக்கு, ஒன்னு யூபிஎஸ்சி, இன்னொன்னு எஸ்எஸ்சி சொல்லி சொல்லுவாங்க. யூபிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல என்னென்ன டிவிஷன்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஏ குரூப் பி சொல்லி ரெண்டு குரூப் இருக்கு, ஓகேங்களா, குரூப் ஏ குரூப் பி. இந்த குரூப் ஏ குரூப் பி இந்த சிவில் சர்வீஸ் எல்லாமே ஹெஜெட்டட் போஸ்ட், எப்பவுமே ஹெஜெட்டட் போஸ்ட், நான் ஹெஜெட்டட் போஸ்ட் சொல்லி ரெண்டு டிவிஷன் இருக்கும். ஹெஜெட்டட் போஸ்ட்ங்கிறது ஹை லெவல் டாப் லெவல் போஸ்ட், நான் ஹெஜெட்டட்ங்கிறது லோயர் லெவல் போஸ்ட். ஓகே, இப்போ இந்த பாருங்க, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல
குரூப் ஏல மட்டும் 19 போஸ்டிங் இருக்கு. குரூப் பில எத்தனை போஸ்டிங் இருக்கு? 5 போஸ்டிங் இருக்கு. இப்போ இதல பாருங்க, குரூப் ஏல 19 போஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஐஏஎஸ். ஐஏஎஸ் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஐபிஎஸ், அதுக்கு அடுத்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ், அதுக்கு அப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் லெவல் ஜாப்ஸ் நீங்க போகணும், ஹையஸ்ட் லெவல் எம்ப்ளாய்மெண்ட் போனா அப்படின்னா இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ் சொல்லி இருக்கு. இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ், இது எல்லாம் இந்த யூபிஎஸ்சில சிவில் சர்வீஸ் குள்ள இருக்கக்கூடிய குரூப் ஏல 19 போஸ்டிங் குள்ள வந்தது. புரியுதுங்களா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இந்த 19 போஸ்டிங் குள்ள இருக்கு. செகண்ட், குரூப் பில 5 போஸ்டிங் இருக்கு. 5 போஸ்டிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படினா, ஆர்ம்ட் ஃபோர்ஸ் சிவில் சர்வீஸ் ஹெட் குவார்டர்ஸ் அப்படி சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்கு. ஆர்ம்ட் ஃபோர்ஸ் சிவில் சர்வீஸ் ஹெட் குவார்டர்ஸ். ஓகேயா? சோ இது மாதிரி கிட்டத்தட்ட மொத்தம் சிவில் சர்வீஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங் மட்டும் 24 போஸ்டிங். ஓகேயா? நெக்ஸ்ட், சிவில் சர்வீஸ் மாதிரி யூபிஎஸ்சி வேற என்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துறாங்க அப்படினா பாருங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் போறதுக்கு இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட், கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில அதாவது டாக்டர்ஸ்லாம் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். தேர்ட், கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இத CDSE சொல்லி சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யார் நடத்துறது? யூபிஎஸ்சி. டிஃபென்ஸ் சர்வீஸ்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் ரயில்வே, சாரி இந்தியன் ஆர்மி, இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இதுலாம் ஹை லெவல் ஜாப்ஸ்க்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த சிடிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன் NDA அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த எக்ஸாமினேஷன் யார் எழுதலாம் அப்படின்னா பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட் எழுதலாம். இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த எக்ஸாம்ல பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட் எழுதுனாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு அடுத்து SSB இன்டர்வியூ சொல்லி இருக்கு, அந்த SSB இன்டர்வியூ நடக்கும். இதுல பாஸ் பண்ணவங்கள, இந்த NDA எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்கள டிஃபென்ஸ் சர்வீஸ் நமக்கு தெரியும், இந்தியன் மிலிட்ரி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, OTA சொல்லுவாங்க, சென்னையில இருக்குல்ல ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி OTA, அங்க மென் உமன்ஸ் ரெண்டு பேருமே என்ட்ரி ஆகிடலாம் OTA மட்டும். ஓகேங்களா? சோ இந்த சர்வீஸ்ல எல்லாம் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷ் NDA எக்ஸாம் எழுதி முடியுமா? ஓகேங்களா? சோ அவங்களுடைய அந்த 3 வருஷத்துல அவங்க டிகிரியும் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், டிகிரியும் படிச்சுக்கலாம், படிச்சு முடிச்சுட்டு பெர்மனன்ட் ஜாப்ஸ் ஆயிரும். 3 இயர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 இயர்ஸ் ட்ரைனிங்ல உதாரணமா ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சொன்னீங்களா, ஆபீசர் ட்ரைனிங் அகாடமில ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் இதுல பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஸ்டைபண்ட் 21,000 ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில 21,000 ஸ்டார்டிங். ஓகே, சோ இது NDA ஃபார் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்க்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட், நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் சொல்றாங்கல்ல, NDA NA இந்த ரெண்டுமே வந்து பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்க்கு தான். NDAங்கிறது எல்லா டிஃபென்ஸ் சர்வீஸ்லயும் என்ட்ரி ஆகிறதுக்கு, NAங்கிறது நேவில மட்டும் என்ட்ரி ஆகிறதுக்கு தான் இந்த NA எக்ஸாம். நேவில 4 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங், 4 வருஷம் ட்ரைனிங்ல நீங்க படிக்கவும் செஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங் நீங்க படிக்கலாம், ஃபுல் ஃபீஸ் வந்து டிஃபென்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க, அந்த ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் அல்ல கொடுத்துருவாங்க.
ஓகேங்களா, ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் முடிஞ்சு பெர்மனன்ட் கமிஷன் ஆபீசர்ஸா போட்டுருவாங்க. சோ இதுக்கு என்ஏ எக்ஸாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரண்டிஸ். இந்த ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரண்டிஸ்னா என்னன்னா எஸ்சிஆர்ஏ சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு பொதுவாக ரயில்வேல மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் உடைய வாண்டட் ரொம்ப அதிகம். ரயில்வேல ரயில்வே என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் உடைய வாண்டட் அதிகமா இருக்கனால அவனே என்ன பண்ணிருக்கான், 50 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கான் குஜராத்ல. அங்க 4 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரீ. ஓகேங்களா, அந்த 4 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப இந்த ஸ்டைஃபண்டோட படிக்கலாம். யாரு யாரு எஸ்சிஆர்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த 4 இயர்ஸ் அந்த அப்ரண்டிஸா ஒர்க் பண்றாங்களோ அப்ரண்டிஸ் தான். ஓகேங்களா, அவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா, சோ நீங்க இந்த எஸ்சிஆர்ஏ எக்ஸாம் பிளஸ் டூ எழுதினாலும் பரவாயில்லை. ரயில்வேக்கு ரயில்வேல மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய வாண்டட் இருக்குன்னு சொன்னீங்களா, இப்ப நீங்க இன்ஜினியரிங் படிச்சுக்கிறதுனாலும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று சொல்றேன். ரயில்வே டிபார்ட்மெண்ட் வர்றப்ப அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எஸ்சிஆர்ஏ எக்ஸாம் இந்த வருஷம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா, திருப்பி ஆக்டிவ் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் IES ISS. அதுக்கு அடுத்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் IFS. சோ இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தான் எதுக்குள்ள வருது, சிவில் சர்வீஸ்ல குரூப் ஏல வருது. ஓகேங்களா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து தனி எக்ஸாம், புரியுதுங்களா. சோ அப்ப இந்த யூபிஎஸ்சில என்னென்னலாம் சொன்னேன், சிவில் சர்வீஸ்ல குரூப் ஏல குரூப் பி, குரூப் ஏல 19 போஸ்டிங், குரூப் பில 5 போஸ்டிங் இருக்கு, குரூப் ஏல தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வருது. ஓகேங்களா, சோ குரூப் பி சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் இதெல்லாம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேயா, இதெல்லாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரியே இவ்வளவு எக்ஸாம்ஸையும் நடத்துறாங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்ஏ, நேவல் அகாடமி என்ஏ, எஸ்சிஆர்ஏ, இந்த மூணுமே பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமா, பிளஸ் டூ தாண்டி கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட் அதை எல்லாமே எழுதலாம். ஓகே, சோ எப்பயுமே இன்னும் என்னென்ன போஸ்டிங் எல்லாம் இந்த யூபிஎஸ்சில இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்பயுமே அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க பாக்கணும். ஓகேங்களா, யூபிஎஸ்சி உடைய அபிஷியல் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, www.upsc.gov.in. சோ இதுல பாருங்க எலிஜிபிலிட்டி சொல்றேன், யூபிஎஸ்சில இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ்க்கு தான் எல்லா எக்ஸாம்ஸ் இருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ் என்னன்னு சொன்னேன், சிவில் சர்வீஸ் உள்ள கிராஜுவேட்ஸ் எக்ஸப்ட் என்ஏ என்ஏ எஸ்சிஆர் இந்த மாதிரி எல்லாமே கிராஜுவேட்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 21 to 32 வரை ஏஜ் லிமிட் இருக்கலாம் ஃபார் ஜெனரல் கேட்டகரிஸ்க்கு. ஓகேங்களா, ஜெனரல் கேட்டகரிஸ் வந்து 6 டைம்ஸ் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் 6 டைம்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஓபிசி ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, ஓபிசி ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஃபுல்லா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதாவது 32 to 35 வர மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், 35 வர எக்ஸாம் எழுதலாம். இந்த ஓபிசி கிராஜுவேட்ஸ் வந்து 9 அட்டெம்ப்ட்ஸ் எழுதலாம். ஓகேங்களா, ஜெனரல் கேட்டகரி 6 அட்டெம்ப்ட்ஸ் வர, மத்தவெல்லாம் 9 அட்டெம்ப்ட்ஸ். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா 5 இயர்ஸ் வர ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதாவது 32 + 5 = 37 வர ஏஜ் வர எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ஸ் அவங்க எவ்வளவு டைம் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேயா, சோ இப்ப நெக்ஸ்ட் இதுல எப்படி செலக்சன் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி. ப்ரிலிமினரியில பாத்தீங்க அப்படின்னா 2 பேப்பர்ஸ் இருக்கும், 2 பேப்பர். ஓகேயா, பேப்பர் 1 வந்து என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் 1 ல இருக்கு. பேப்பர் 2 என்ன அப்படின்னா CSAT சொல்லி சொல்லுவாங்க, CSAT அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் CSAT, அதுதான் பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ல உடைய மார்க் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ல நீங்க பாஸ் பண்ணணும். இந்த பேப்பர் 2 ல ஃபர்ஸ்ட் பேப்பரே உங்களுக்கு பேப்பர் 2 தான் எவாலுவேட் பண்ணுவாங்க, பேப்பர் 1 ஐ எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 2 ல 33% நீங்க மார்க் வாங்கினா தான் 200 மார்க்குக்கு நடக்கும். இந்த பேப்பர் 1 வந்து பேப்பர் 2 ரெண்டுமே
என்னது அப்ஜெக்டிவ் டைப் தான், எம்சிக்யூ டைப். எம்சிக்யூ டைப்னா நாலு ஆன்சர் கொடுத்து அதுல ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? சோ இந்த ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரில பேப்பர் 2 சிசாட் சொன்னேன், அதாவது ஆப்டிட்யூட் டெஸ்ட். அதுல 200 क्वेश्चंस, அதுல வந்து 200 மார்க் இருக்கும். 200 மார்க்க்கு நீங்க 33% ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் பேப்பர் 1 எவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 ல குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படினா மெயின் இந்த ப்ரிலிமினரில கிளியர் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் எதுக்கு போகலாம்? மெயின் எக்ஸாம்க்கு போகலாம், ஓகேங்களா? மெயின்ல என்ன சொல்றாங்க அப்படினா 2+7 பேப்பர்ஸ் சொல்றாங்க. அது என்ன 2+7 னா என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் 2 பேப்பர்ஸ், 2 பேப்பர்ஸ்ல 1 பேப்பர் என்ன அப்படினா உங்களுடைய லாங்குவேஜ், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏதாவது ஒரு லாங்குவேஜ், நம்மள தமிழ் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க, ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து காமன் பேப்பர் 2 ல வந்துரும். ரெண்டு பேப்பர் சொல்லிருக்கீங்கல்ல, அந்த ரெண்டு பேப்பர்ல ரெண்டுமே லாங்குவேஜ் பேப்பர் சொல்லுவாங்க. ப்ரிலிமினரியில நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ல எழுதணுமா, அது மாதிரி மெயின்ல என்ன பண்றோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப்னா க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் பண்ற மாதிரி, ஓகேங்களா? ஓகே, சோ இந்த ரெண்டு பேப்பருமே லாங்குவேஜ் பேப்பர், அதுல ஒரு பேப்பர் கம்பல்சரி இங்கிலீஷ், அது வந்து பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து நம்ம எழுதுறதுனால சாய்ஸ், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சோ அந்த ரெண்டு பேப்பரும் குவாலிஃபை ஆனாதான் மீதி இருக்க பேப்பர் 7 பேப்பர்ஸ் நீங்க எழுத முடியும், ஓகேங்களா? இந்த 7 பேப்பர்ஸ் என்ன ஆகும்னா உங்க சப்ஜெக்ட், நீங்க என்ன சப்ஜெக்ட் கிராஜுவேஷன் படிக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சோ இந்த 7 பேப்பர்ஸ் நீங்க எழுதணும். இந்த 7 பேப்பர்ஸ்ல ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்கும் எவ்வளவு மார்க் அப்படின்னா, இந்த மெயின் இந்த 7 பேப்பர்ஸ் இருக்கு பாருங்க, இதை வச்சுதான் ஸ்கோரே, புரியுதுங்களா? பேப்பர் 2ல அதாவது மெயின் எக்ஸாம்ல அந்த ரெண்டு பேப்பர் சொன்னாங்களா அதனுடைய ஸ்கோர் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா அதுல நீங்க பாஸ் பண்ணாதான் மீதி இருக்க 7 பேப்பர்ல எழுத முடியும். அப்ப மீதி இருக்க 7 பேப்பர்ல ஒரு பேப்பருக்கு 250 மார்க், அப்ப 7 பேப்பருக்கு எவ்வளவு ஆச்சு மார்க்? 1750 ஆயிடுச்சுங்களா? 1750 பிளஸ் இன்டர்வியூ, ப்ரிலிமினரி முடிஞ்சு மெயின் முடிஞ்சு இன்டர்வியூ எவ்வளவு அப்படின்னா 275. சோ டோட்டல் 2025 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுறீங்க, ஓகேங்களா? சோ இன்னும் யூபிஎஸ்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூபிஎஸ்சி வெப்சைட்ல போயிட்டு அபிஷியல் வெப்சைட்ல போய் இந்த வருஷம் 2017 எக்ஸாம் எப்பெல்லாம் குவாலிஃபை பண்றான் அதை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருப்பான், இல்ல நோட்டிபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பான், அதுல போயிட்டு நீங்க பாக்கலாம். இன்னொரு வழி எக்ஸாமினேஷன்ல போய் கேலண்டர், அதாவது எப்பவுமே ஆனுவல் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. 2017 ஜனவரியில இருந்து டிசம்பர் வர எப்பப்பெல்லாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்தாலும் அதெல்லாம் பிளான் போடுவாங்க. அதுல எப்பயாவது வேறதான் சேஞ்சஸ் நடக்கும், நீங்க அந்த பிளானை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ எப்பயுமே இன்னொரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி வரும்போது அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், புரியுதுங்களா? ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்குடைய புக்ஸ், கரெக்டான புக்ஸ் என்ன இருக்கோ அதை வாங்கி படிக்கணும். பிளஸ் வந்து மாடல் டெஸ்ட் எல்லாம் இருக்கும், ஏற்கனவே ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ஓகேயா? நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி. இன்னைக்கு நம்ம டாப்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் மொத்தமே இருக்கக்கூடிய ஒரு 7 types ஆஃப் எக்ஸாம்ஸ் பத்தி தான் பார்க்கறோம். எஸ்எஸ்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஒரு எக்ஸாமினேஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ்சி ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். எஸ்எஸ்சி கிளர்க் கிரேட் எக்ஸாமினேஷன், யாருக்குன்னா 10th கம்ப்ளீட் பண்ணவங்களுக்காக இந்த எக்ஸாம். நீங்க இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம் இப்பதே ட்ரை பண்ணலாம், ஓகேயா? நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன். எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன், எம்டிஎஸ் என்னன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கு தான் எம்டிஎஸ். இதுல என்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிஎஸ் சொல்லுவாங்க, எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க். அண்ட் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா டிஇஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் சொல்லி சொல்லுவாங்க. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குக்காகவும் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் நடத்துவாங்க, ஓகேயா? சரி,
MTS examination is multitasking. CHCL is combined higher secondary level examination. Okay, now, in the 12th grade examination, 10th pass eligibility. In the MTS, CHCL plus 2 pass pannunga. Okay, now, CHCL is lower division clerk. DEO, that is data entry operator, the two posting in the CHCL exam. This is the SSC, stenographer, grade C and D exam. Stenographer, we will tell you. What is the stenographer? If you speech, put it there, you can short and translate it. That is stenographer. Okay, now the exam is the same. What is the stenographer? SSC CGL combined graduate level examination. In the exam, da, most of the graduates in the exam. Okay, la? So plus two student manto, plus two qualification put in the exam. SSC, MTS, next one SSC, CHCL. Okay. Degree student, maximum 100% degree student, exam. CGL, okay, now technical engineering graduate, Elena, the arts and science graduate, master's studies, either than in the CGL, da, combined graduate level examination. In the SSC CGL, currently SSC JE, junior engineer, okay, junior engineer, okay. If you are engineering graduates, in the exam, mechanical engineer, okay, electrical engineer, then electronics engineer, in the regular particular, okay. So, in the age limit, minimum 18 years. 18 years, okay, maximum age limit in the clerk grade, MTS examination, CHCL, 24. Okay, CHCL in the CGL exams 18 to 32 age exam. Okay, next. In the SSC information of the SSC website www.ssc.nic.in. This is SSC website. If you have an official website, notification for the power, recruitment for the power, annual planner, you can do it. In the CGL, you can see the groups. Group A gazetted post. Okay, in the group A gazetted post, there two postings. One assistant account officer, AAO. Assistant account officer, AAO. Okay, second assistant audit officer, AAO. In the two gazetted post, that means gazetted post. High level, payment highest post. Okay. In the current group B post, group B and non-gazetted and non-gazetted, both technical and non-technical. Group B is non-gazetted post. As a render type, one technical, non-technical. Group B is post. Group B la inspector of income tax. Income tax for inspector. Adukapra inspector of postal department. Postal department for inspector. Adukapra sub-inspector for NIA. NIA na enna? NIA. National Investigation Agency. NIA kelu pottaanga? National Investigation Agency. Indha NIA la sub-inspector post. That is the assistant section engineer, section officer. Railway assistant section officer. That is the different ministry assistant section officers recruitment. Okay, assistant section officer. Okay,
ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர். சோ இதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு என்ன ஆகும்னா இந்த குரூப் டி போஸ்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து குரூப் சி வந்து என்ன ஆகும்னா நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் டெக்னிக்கல் இதுல ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு. என்ன ஆகும்னா ஆஸ் எ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர் அப்படிங்கிற ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து குரூப் டி போஸ்ட். குரூப் டிங்கிறது லோயர் லெவல் போஸ்ட். ஓகேங்களா? சோ இதுல என்ன அப்படினா டிஃபரண்ட் மினிஸ்ட்ரிஸ் உடைய டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட் உடைய ஆடிட்டர் போஸ்ட், அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் அசிஸ்டன்ட். இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாம், இன்கம் டாக்ஸ் உடைய அசிஸ்டன்ட் போஸ்ட் இதெல்லாம் வந்து எங்க அப்படின்னா இந்த குரூப் டில தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ ஆடிட்டர் ஃபார் த டிஃபரண்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க், அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் அசிஸ்டன்ட், தட் மீன்ஸ் டாக்ஸ் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட் எல்லாம் இந்த குரூப் டில. இப்ப எப்பவுமே இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு அப்ளை பண்றப்ப குரூப் ப்ரிபரேஷன் குரூப் அவங்களுடைய இது கொடு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்க எந்த குரூப்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ரேங்கிங் வாங்கியிருக்கீங்களோ அந்த ரேங்கிங்க வச்சு நீங்க எந்த போஸ்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா, அதை வச்சு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஏபிசிடி நாலு குரூப் இருக்கு. இந்த குரூப்ல ஜெனரலாக என்ன அப்படின்னா மெட்ரோ சிட்டியில இருக்கவங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா BACD, மெட்ரோ சிட்டியில இருக்கவங்க குரூப் பி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், குரூப் ஏ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், குரூப் சி குரூப் டி. ஓகேயா? ஃபீமேல் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி. ஓகேங்களா? மேலுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா குரூப் ஏ குரூப் பி குரூப் டி குரூப் சி. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் நீங்க எப்படி வேணாலும் நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்றப்ப நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுடைய ரேங்கை வச்சு நீங்க என்ன ப்ரிஃபரன்ஸ், எந்த போஸ்டிங்கு, எந்த குரூப்க்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ எக்ஸாம் சேர்ந்தா ஓகேங்களா, அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்வாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய போஸ்டிங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க நல்ல கிரேட் எடுத்திருக்கீங்க, ரேங்க் எடுத்திருக்கீங்க, குரூப் பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா குரூப் பி ல நீங்க உங்களுக்கு ஹையஸ்ட் போஸ்ட் கொடுப்பாங்க அந்த ரேங்க் வைஸ். ஓகேயா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா 18 to 30 years, பட் இதுல ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்சேஷன் 3 years ஃபார் ஓபிசி, 5 years ஃபார் 5 years ஃபார் எஸ்சி எஸ்டி. ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி செலக்சன் பண்றாங்க அப்படின்னா செலக்சன் ப்ராசஸ் இதுல வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 இந்த மாதிரி தான் எக்ஸாம். ஓகேங்களா? டயர் 1 எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க அப்பியர் ஆகுவீங்க. டயர் 1 ன்னு எடுத்துட்டீங்க அப்படினா ஆன்லைன் ஆப்ஜெக்டிவ் டைப், ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन, எம்சிக்யூ டைப், நாலு ஆன்சர் கொடுத்து அதுல ஒரு ஆன்சர் எழுதுற மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஜெனரல் அவேர்னஸ்னாலே நான் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே இதுல இருந்து தான். ஓகே, டயர் 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டயர் 1 நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படினா எங்க போவாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு, டயர் 2. டயர் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுவும் ஆன்லைன் ஆப்ஜெக்டிவ் டைப். ஆன்லைன் ஆப்ஜெக்டிவ் டைப்னா என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் எழுத போறீங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்னா நாலு ஆன்சர்ல ஒரு ஆன்சர் சூஸ் பண்ண போறீங்க. இந்த டயர் 2 ல பேப்பர் 1, 2, 3, 4 4 பேப்பர்ஸ் இருக்கா, நாலு பேப்பருமே எல்லாரும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. யார் டயர் 1 ல பேப்பர் 1 மட்டும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எழுதி பாஸ் பண்ணி வர்றாங்களோ அவங்க டயர் 2 ல பேப்பர் 1 பேப்பர் 2 இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் தி போஸ்ட். ஓகேயா? நீங்க குரூப் ஏ க்கு அப்ளை பண்ணாலும் சரி, குரூப் பி குரூப் சி குரூப் டி இதுல இருக்கக்கூடிய எந்த போஸ்டா இருந்தாலும் கண்டிப்பா டயர் 2 ல பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதணும். ஓகேங்களா? சரி, பேப்பர் 1 பேப்பர் 2 கடந்து பேப்பர் 3 யாருக்கு அப்படின்னா நம்மளும் கேட்பாங்க. பேப்பர் 3 only for the post of junior statistical officer. Group C ல junior statistical officer க்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் தான், பிரெஃபரன்ஸ் கொடுத்தவங்க மட்டும் தான் என்ன பண்ணணும், இந்த பேப்பர் 3 எழுதணும். ஓகேங்களா? மத்தவங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை.
அதே மாதிரி பேப்பர் ஃபோர் யாரு பாருங்க, பேப்பர் ஃபோர் பாருங்க, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் குரூப் ஏல கெஜெட்டட் போஸ்ட் தான் இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர். டயர் த்ரீ பாருங்க, டயர் ஒன் பாஸ் பண்ணிட்டாங்க, டயர் டூல பாஸ் பண்ணிட்டாங்க, டயர் த்ரீல பென்னண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. பென்னண்ட் பேப்பர் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்னாலே என்ன ஆகும்னா டிஸ்கிரீட் டைப்னு சொல்லி அர்த்தம், க்வெஸ்சன் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுல என்ன ஆகும்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த டெஸ்ட். ஓகேயா, அதாவது எஸ்ஏ ரைட்டிங் பாருங்க, எஸ்ஏ ரைட்டிங், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரைட் பண்றது, லெட்டர் ரைட் பண்றது, இதுல எல்லாம் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்மளாம் மேக்ஸிமம் ஹிந்தி இருக்க மாட்டோம், ஓகேங்களா, இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவோம். அப்ப இங்கிலீஷ்ல உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் ஸ்கில், ஓகேங்களா, சோ அப்ளிகேஷன் ரைட் பண்றது, எஸ்ஏ ரைட்டிங் ஸ்கில் எல்லாம் இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் இந்த எக்ஸாம். ஓகேயா, டயர் த்ரீ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது, டயர் ஃபோர். டயர் ஃபோர் வாங்க, இந்த டயர் ஃபோர் எக்ஸாம் யாருக்குன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீலயே மேக்சிமம் முடிஞ்சிடும். டயர் ஃபோர் யாருக்காக மட்டும் அப்படின்னா, டயர் ஃபோர் என்ன என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, டயர் ஃபோர்ல டிஇஎஸ்டி அதாவது டேட்டா என்ட்ரி ஸ்பீடு டெஸ்ட் ஃபார் என்ன போஸ்டுக்காக, டாக்ஸ் அசிஸ்டன்ட். டாக்ஸ் அசிஸ்டன்ட் எந்த குரூப்ல சொன்னேன் நான், டாக்ஸ் அசிஸ்டன்ட் எந்த குரூப்ல சொன்னேன், குரூப் டில சொன்னேன், குரூப் டில டாக்ஸ் அசிஸ்டன்ட் சொன்னீங்களா, அந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு பிரெஃபரன்ஸ் கொடுத்தத மட்டும் தான் டயர் 4 எக்ஸாம் எழுதணும். அதெல்லாம் கிளியர் பண்ணி வந்தா தான் இது எழுத முடியும். ஓகே, சோ அதுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபார் விச் போஸ்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் எங்க வருது, எந்த குரூப் வருது, குரூப் பில அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் இன் ரயில்வே, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் இன் வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். சோ இதெல்லாம் இந்த இந்த சிபிடி இந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கிளியர் பண்ணனும். ஓகேங்களா, இது இல்லாத மத்த எல்லாருமே டயர் 1 1 பேப்பர், டயர் 2 ல பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணி டயர் 3 ல டயர் 3 வரைக்கும் இருந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய டோட்டல் மார்க் வச்சு தான் என்ன செய்வாங்க, போஸ்டிங். ஓகேயா, ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ இதுதான் எஸ்எஸ்சி. ஓகேங்களா, எஸ்எஸ்சி ல ஜேஇ, ஜேஇ யாருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ இசிஇ தென் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பேசிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. நாம எப்பவுமே ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னா எந்த படிப்பு படிச்சாலும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்காங்கிறத பாக்கணும். ஓகே, இப்ப பாருங்க இதுல ரெண்டு பேப்பர் இருக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப், பேப்பர் 1 கருத்து, பேப்பர் 2 வந்து என்னது டிஸ்கிரீட் டைப். இங்க கே என்ன கொடுத்தேன், கேண்டிடேட் ஹூ குவாலிஃபை இன் பேப்பர் 1 will only eligible for the appearing into பேப்பர் 2. பேப்பர் 1 ல பாஸ் பண்ணவங்க தான் பேப்பர் 2 எழுத முடியும். ஜேஇஆ போடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் என்ட்ரி ஆயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் சிபிஎஸ்சி சொல்லி சொல்லுவாங்க. இந்தியால நம்ம சிபிஎஸ்சி சொல்றேன், நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்தியன் ஆயில் பார்த்திருக்கீங்கல்ல, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ, ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்டிபிசி, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, இசிஐஎல், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹெச்ஏஐ, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 298 சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ், தட் மீன்ஸ் 298 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியால இருக்கு. ஓகேங்களா, இதை எப்படி டிவைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட பொறுத்து மகரத்னா, நவரத்னா, மினிரத்னா 1, மினிரத்னா 2 சொல்லி 4 கேட்டகரிஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் யார் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா, பொதுவாகவே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கும். ஓகேங்களா, சோ கேஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கு, ஆயிலண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கு. சோ அதுக்கடுத்து கிராஜுவேஷன் குறிச்ச எல்லாருமே இதுல ஈஸியா என்ட்ரி ஆகலாம். உதாரணமா சொல்றேன், நாம வந்து ஐவி போயிருந்தோம், இண்டஸ்ட்ரியல் விசிட், எங்கன்னா இஸ்ரோ போயிருந்தோம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்ரீஹரிகோட்டா. அந்த ஸ்ரீஹரிகோட்டால
அப்ப எங்களுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் அவர் தான் கைட் பண்றாரு. ஓகேங்களா, டூரிஸ்ட் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து அங்க உள்ள சுத்தி காமிப்பாரு. ஓகேயா, எப்பயாவது டூரிஸ்ட் வருவாங்கல்ல அப்ப மட்டும் அவங்களுக்கு சுத்தி காமிக்கிற வேலை தான் இவருடைய ஒர்க். அவர் ஜாயின் பண்ணி அப்பதான் வந்து 3 months ஆயிருந்தது இஸ்ரோல. அவருடைய சேலரி எவ்வளவு தான் கேட்டோம், 35,000 ஸ்டார்டிங் என்ட்ரி சேலரி. என்னது, டூரிஸ்ட் கைடு, அவ்வளவுதான். டூரிஸ்ட் கம் கைட் கம் லைப்ரேரியன், லைப்ரேரியில போய் உட்காரணும், அவ்வளவுதான். எவ்வளவு ஸ்டார்டிங் சேலரி, 35,000. சோ கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாரு, அவ்வளவுதான். ஓகேயா, சோ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல கிராஜுவேஷன் ஃபுல்லா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, எல்லா செக்டர்லயுமே இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்டு ஆர்கனைசேஷன் தான். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச கிராஜுவேஷன் எல்லாம் என்ட்ரி ஆகும். சயின்ஸ் படிச்சவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு, இன்ஜினியர்ஸா சயின்டிஸ்டா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ இதுல என்ட்ரி ஆகலாம். இதனுடைய வெப்சைட் கொடுத்துருக்கேன், www.pesd.gov.in. இதுல எப்படி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா, 3 ways இருக்கு இதுல எல்லாம் என்ட்ரி ஆகிறதுக்கு. வே 1 என்ன ஆகும்னா, இந்த 298 ஆர்கனைசேஷனுக்கு ஒரே மாதிரி எக்ஸாம் நடக்காது. யூபிஎஸ்சி மாதிரி, எஸ்எஸ்சி மாதிரி ஒரே மாதிரி தான் நடக்காது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா நடத்துவாங்க. இஸ்ரோ எடுத்துக்கிட்டா இஸ்ரோ தனியா நடத்துவாங்க. இந்தியன் ஆயில் தனியா இந்தியன் ஆயிலுடைய வெப்சைட் போய் நீங்க அதனுடைய ரெக்ரூட்மெண்ட் பார்க்கணும். ஓகேங்களா, என்டிபிசினா என்டிபிசியுடைய வெப்சைட் போய் பார்க்கணும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ அவன் தனியா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவான். தெரியும். ஓகே, கேட் ஸ்கோர் வச்சு உள்ள இந்தியா. தேர்ட் வந்து என்ன ஆகும்னா, அப்ரண்டிஸ் எக்ஸாம் இருக்கும். அதாவது டிப்ளமோ படிச்சவங்களுக்கும் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கும் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இருக்கு. 3 months, 1 year ட்ரைனிங் இருக்கு, அப்ரண்டிஸ் ட்ரைனிங். நீங்க கூகுள போய் பாருங்க, BOAT அப்படின்னு சொல்லி இருக்கும், போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங். BOAT என்ன படிக்கிறீங்களோ அது ரிலெவன்ட்டான கோர்ஸ் தான். ஓகேயா, அதுல நீங்க 1 year ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த அப்ரண்டிஸ் டெஸ்ட் போறப்ப உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. 1 year ட்ரைனிங்ல உங்களுக்கு மந்த்லி ஸ்டைபண்ட் இருக்கு 5,000 பிளஸ். அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கான சர்டிபிகேட் கிடைக்கும். ட்ரைனிங் டெஸ்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகும். ஓகேயா, சோ இதுதான் 3 ways. ஃபர்ஸ்ட் வேயே அவங்கவுங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய செப்பரேட் இன்டர்வியூ நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 3 sector முடிச்சிருக்குமா, இது 4th sector. 4th sector பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே. சோ ரயில்வேல எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரயில்வேல என்னென்ன குரூப் இருக்கு அப்படின்னா, குரூப் ரயில்வேல கெஜட்டட் குரூப், குரூப் ஏ அண்ட் குரூப் பி வந்து கெஜட்டட் போஸ்ட். ஓகேயா, குரூப் ஏவையும் குரூப் பியையும் யூபிஎஸ்சியே எக்ஸாம் நடத்தும். நான் சொன்னேன் ஏற்கனவே, ரயில்வேல இருக்கக்கூடிய டாப் போஸ்ட் எல்லாம் நடத்தக்கூடியது யூபிஎஸ்சி. அதே மாதிரி டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் போஸ்ட் எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடியது என்னது, யூபிஎஸ்சி. இப்ப இந்த குரூப் ஏ குரூப் பி பை யூபிஎஸ்சி. அதே மாதிரி நான் கெஜட்டட் போஸ்ட், நான் கெஜட்டட் போஸ்ட் குரூப் சி அண்ட் குரூப் டி. இதை யார் நடத்துறது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டே நடத்தும், ஆர்ஆர்பிஏ நடத்தும். இந்தியால மொத்தம் 19 ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு. நமக்கு தெரியும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி சென்னை இருக்கா இல்லையா, அதே மாதிரி 19 states இது இருக்கு. ஓகேங்களா, ஆர்ஆர்பி சென்னை மாதிரி 19 இடத்துல இருக்கு. இப்ப நீங்க நம்ம ஆர்ஆர்பி சென்னையுடைய வெப்சைட் போனோம் அப்படின்னா, www.rrbchennai.nic.in இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா,
எல்லா டீடைல்ஸையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சோ RRB னா ரெக்ரூட்மென்ட் பண்ணுவாங்க ஓகே. சோ இதுளுடைய வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க www.indianrailways.gov.in. இதுலயும் போயிட்டு ரெக்ரூட்மென்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா போஸ்டிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. ரயில்வேல குரூப் ஏ குரூப் பி ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுமே யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. இந்த குரூப் ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலயும் ரெண்டு இருக்கு குரூப் ஏலையும். குரூப் ஏல ஒன்னு சிவில் சர்வீஸ், ரெண்டு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். குரூப் ஏல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன போஸ்டிங் நடக்கும்? இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ். இந்த நாலு சர்வீஸும் எதுல வருது? சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வருது. இதுக்கு அடுத்து குரூப் ஏல கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒண்ணு இருக்கு. இதுல பாருங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் இதுல உள்ள என்ட்ரி ஆகலாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இந்தியன் ரயில்வே ஸ்டோர் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஆர்எஸ்சி, இந்தியன் ரயில்வே சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இந்தியன் ரயில்வே ஸ்டோர் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் சிக்னல் இன்ஜினியர் ஓகேங்களா. சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு எங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கு அடுத்து குரூப் பி பாருங்க. குரூப் பி வந்து டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. குரூப் பி குரூப் சி சொன்னீங்கல்ல நான் எதிர்க்க போஸ்ட்ல குரூப் சி. குரூப் சி ல இருக்கக்கூடிய பீப்புள வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து என்ன செய்வாங்க? குரூப் பி க்கு ப்ரோமோட் பண்ணுவாங்க. சோ தேர் இஸ் நோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் குரூப் பி ரைட்டா. குரூப் சி ல இருக்கதா ப்ரோமோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்சிஆர்ஏ கேண்டிடேட் இருக்காங்கல்ல 12th முடிச்சிட்டு எஸ்சிஆர்ஏ எக்ஸாம் எழுதி வர்றாங்கல்ல அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? குரூப் பி க்கு ப்ரோமோட் பண்ணுவாங்க ஓகேயா. அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் பி க்கு ப்ரோமோட் பண்ணுவாங்க. அப்படி மேல வந்துருவாங்க எஸ்சிஆர்ஏ கேண்டிடேட் வந்து மேல வந்துருவாங்க ஓகே. சோ இதுக்கு அடுத்து குரூப் சி. குரூப் சி யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க? ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டே குரூப் சி யை ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுல குரூப் சி ல டெக்னிக்கல் போஸ்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட் இது ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட்னாலே நமக்கு தெரியும் கண்டிப்பா இது இன்ஜினியரிங் அண்ட் கிராஜுவேட்ஸ் ஆகும். டெக்னிக்கல் ரிலேட்டடான போஸ்ட் தான் இருக்கும். அதுல ஆர்ஆர்பி எஸ்எஸ்இ, எஸ்எஸ்இனா சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், ஆர்ஆர்பி ஜேஇ, ஜேஇனா ஜூனியர் இன்ஜினியர், ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஏஎல்பினா அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இதெல்லாம் என்னது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்? இது எல்லாமே டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்ல முடிச்சவங்களும் தென் பி இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதுக்கு அடுத்து இந்த ஆர்ஆர்பி இந்த குரூப் சி டெக்னிக்கல் போஸ்ட் இந்த நான் டெக்னிக்கல் போஸ்ட் ரயில்வேல எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். பிசிக்கல் டெஸ்ட் முடிச்சு இன்டர்வியூ நடக்கும் ஓகேயா. நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி ல நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குல்ல இதுல குரூப் சி ல டெக்னிக்கல் சொல்லிட்டேன். நான் டெக்னிக்கல் போஸ்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் போஸ்ட் ஓகேங்களா. கிராஜுவேட் போஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா ஏஜ் 18 to 32 மினிமம் ஏஜ். அது மாதிரி ரிலாக்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. 3 இயர்ஸ் ஃபார் காமனா தான் இருக்கும். 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி, 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓகே. இதுல பாருங்க என்டிபிசி ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் என்டிபிசி ல ஸ்டேஜ் 2, அப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஓகேங்களா. இதுல என்னென்ன போஸ்டிங் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதுல அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், லோகோ பைலட் ஓகேங்களா, லோகோ பைலட். சோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிடிஇ, நம்ம டிடிஆர் சொல்லுவோம். ஆக்சுவலா அது டிடிஆர் கிடையாது, ஒரிஜினல் மெம்பர் டிடிஇ, அதுக்கப்புறம் டிக்கெட் கலெக்டர், அதுக்கப்புறம் கிளர்க், இதெல்லாம் இங்க வந்துருது புரியுதுங்களா. நான் டெக்னிக்கல்ல வந்துருக்கு கிளர்க் டிடிஇ எல்லாம் இருக்காங்கல்ல
அவங்க இந்த இதுல வந்துடுறாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ரயில்வே குரூப் டி போஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட், டிராக்மேன், ஹெல்பர், அசிஸ்டன்ட் பாயிண்ட்மேன், தென் கன்மேன், பியூன், இவங்க எல்லாமே வந்து குரூப் டி ரெக்ரூட்மெண்ட். இந்த குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் நமக்கு எல்லாம் தெரியும், குரூப் ஏ குரூப் பி பை யூபிஎஸ்சி, குரூப் சி பை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி. ஓகேங்களா, இந்த குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் பண்றது யாரு அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஆர்ஆர்சி. ஆர்ஆர்சி என்ன அப்படின்னா இப்ப ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 19 இருந்துச்சு சொன்னல, இந்த 19க்கு கீழேயும் ஜோன்ஸ் இருக்கும், ஜோனல் லெவல்ல அதுக்கு கீழே ஜோன் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்ன பண்ணா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஆர்ஆர்சி. ஓகே, அவங்க டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்குவாங்க இந்த போஸ்டுக்கு எல்லாம். சோ இதுதான் ரயில்வே உடைய எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி. குரூப் பி போஸ்ட் டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, சில இருந்து பிக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த மாற்றல் வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கவங்க டிஃபென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதே இல்லை. நீங்க ஏதாவது ஒரு டிஃபென்ஸ்ல மிலிட்டரி ஆர்மியில பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸை தான் அதிகமா பார்க்க முடியுது, தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதிகமா டிஃபென்ஸ்ல பார்க்க முடியாது. சோ அப்ப டிஃபென்ஸ் சர்வீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ்ல ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் போறதுக்கான ஒரு வே, ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா இந்த சிபிஎஸ்இ. இதை நான் ஏற்கனவே யூபிஎஸ்சி வரப்ப சொன்னேன், யூபிஎஸ்சி நடத்துறாங்க. சோ கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து என்னன்னா ஸ்டார் சர்வீஸ் கமிஷன், பெர்மனன்ட் கமிஷன். இந்த போஸ்டுக்காக கேடட்டை வந்து கேடட் போஸ்டிங்ல ஆபீசர்ஸா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம் 1 இயர் 2 டைம்ஸ் நடக்கும், புரியுதா? சோ இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வரவங்க டிஃபென்ஸ்ல எல்லா பீப்பிளே என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, எல்லா கிராஜுவேட்ஸும் எழுதலாம். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிபிஎஸ்இல ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும், ரிட்டன்ல பாஸ் பண்ணவங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போவாங்க. எஸ்எஸ்பினா என்னன்னா சர்வீஸ் செலக்சன் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எஸ்எஸ்பி சர்வீஸ் செலக்சன் போர்டு, இதுதான் எஸ்எஸ்பி. ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூல அவங்களுடைய மெடிக்கல் செக்அப், மெடிக்கல் டெஸ்ட், ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் இன்டர்வியூ, இது எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். ஓகேயா, ஒன் ரிட்டன் டெஸ்ட், செகண்ட் வந்து எஸ்எஸ்பி கையில போயிடும், எஸ்எஸ்பி தான் பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இத பாருங்க, யுபிஎஸ்சி கண்டக்ட் சிபிஎஸ்இ எக்ஸாம் ட்வைஸ் இந்த இயர், ஒன் வந்து பிப்ரவரியில நடத்துவாங்க, செகண்ட் ஆகஸ்ட்ல நடத்துவாங்க. சோ ஆகஸ்ட்ல இந்த எக்ஸாம் வரப்போகுது, புரியுதுங்களா? நீங்க கூகுள்ல போயிட்டு சிபிஎஸ்இ எக்ஸாம் 2017 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வெப்சைட்லயே நீங்க ஜெனரலா பாத்துக்கலாம், ஆபீஷியல் வெப்சைட்லயே போய் செக் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மென்ட் எப்ப அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க அப்படினா 2 டைம்ஸ் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அட்வர்டைஸ்மென்ட் பாருங்க, ஒன்னு ஜூலைல இன்னொரு நவம்பர்ல. ஓகேங்களா, ஜூலைல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி எப்ப எக்ஸாம் நடத்துவா, ஆகஸ்ட். நெக்ஸ்ட் நவம்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி எப்ப, பிப்ரவரியில. ஓகேங்களா, பிப்ரவரியில எக்ஸாம் நடத்துவா. ஓகே, சோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், 2 டைம்ஸ் நடக்கும். www.indianairforce.nic.in ஓகேங்களா, அதுல ரெக்ரூட்மெண்ட் அப்படினு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படினா ஏர் போர்ஸ்ல ரெண்டு வே இருக்கு, ஒன்னு ஆபீசர்ஸ் ஆ போறதுக்கு, இன்னொன்னு ஏர்மேன். ரெண்டு வே இருக்கு, ஒன்னு ஆபீசர்ஸ் ஆ ஏர் போர்ஸ்ல என்ட்ரி ஆகலாம், செகண்ட் வே ஏர்மேனா என்ட்ரி ஆகலாம்.
ஓகேங்களா சோ ஆபீஷியல் வெப்சைட் ஆபீஷியல் வெப்சைட்ல போயிடு ரெக்ரூட்மென்ட் பார்க்கலாம் ரெக்ரூட்மென்ட்ல பார்க்கலாம் அப்படி இல்லனா ஆர் யூ கேரியர் அட் ஏர் ஃபோர்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துப்பாங்க அதுல போய் பார்க்கலாம் சோ ஒன்னு ஆபீசர் இன்னொன்னு ஏர்மேன் நெக்ஸ்ட் ஏர் ஃபோர்ஸ்ல வந்து ரெண்டு ஜாப்ஸ்க்காக ரெக்ரூட்மென்ட் பண்ணுவாங்க ஒன்னு சார் சர்வீஸ் கமிஷன் ஆபீசர்க்காகவும் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் கமிஷன் ஆபீசர்ஸ்க்காகவும் ரெக்ரூட்மென்ட் பண்ணுவாங்க டாப் லெவல் பெர்மனன்ட் கமிஷன் ஆபீசர் ஓகேயா சார் சர்வீஸ் கமிஷன் ஆபீசர்னா ரெக்ரூட்மென்ட் பண்ணி 7 இயர்ஸ் வரை நீங்க வர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேல பெர்மனன்ட் கமிஷனா போகலாம் ஓகே சோ இதுல என்ன ஆகும்னா எஸ்எஸ்சில மொத்தம் டிபார்ட்மெண்ட்ஸ் டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சரி இந்த ஏர்போர்ட்ஸ் வந்து டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதுல 3 டிபார்ட்மெண்ட் என்ன ஆகும்னா ஃப்ளைங் ஃப்ளைங் பிரான்ச் ஓகேயா செகண்ட் க்ரௌண்ட் டூட்டி டெக்னிக்கல் க்ரௌண்ட் டூட்டி நான் டெக்னிக்கல் இந்த மூணு பிரான்சஸ் உள்ள இருக்கு புரியுதுங்களா ஒன்னு ஃப்ளைங் பிரான்ச் ஃப்ளைங் பிரான்ச் உடைய ஏஜ் லிமிட் என்ன 20 to 24 நெக்ஸ்ட் க்ரௌண்ட் டூட்டில டெக்னிக்கல் இருக்கு க்ரௌண்ட் டூட்டில நான் டெக்னிக்கல் இந்த மூணு பிரான்ச் தான் ஏர்போர்ட்ஸ்ல இந்த மூணு பிரான்ச்ல ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஆபீசர்ஸ் ஜாப்ஸ் நிறைய இருக்கும் அதுக்குள்ள என்ட்ரி ஆகுது இருக்கு ஓகேயா க்ரௌண்ட் டூட்டி டெக்னிக்கல் 20 to 26 இயர்ஸ் நான் டெக்னிக்கல்ல 22 to 26 இயர்ஸ் இதுல இந்த க்ரௌண்ட் டூட்டி நான் டெக்னிக்கல் சொல்றேன் இந்த நான் டெக்னிக்கல்க்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அதுக்கடுத்து அப்படிங்கிற மாஸ்டர் ஸ்டடிஸ் மட்டும் இருந்தா போதும் இதுல நீங்க எஜுகேட்டரா என்ட்ரி சார் பிஎட் தேவையில்ல மாஸ்டர் ஸ்டடிஸ் இருந்துச்சுன்னா உள்ள என்ட்ரி ஆகலாம் சோ அதுக்கப்புறம் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஓகேயா சோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஏர்போர்ஸ் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் என்ன அப்படின்னா ஏர்போர்ஸ் மட்டும் ஏஎஃப்சிஏடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க ஏர்போர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் நீங்க ரெண்டு எக்ஸாம்க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் CBSE exam conducted by UPSC to enter into all the defense services. But AFCAT conducted by Air Force to enter into Air Force officers are entry agarukku. So in the AFCAT, in the permanent and staff service commissioner, in the moonu sector solirukku. Okay, next. இதுல செலக்சன் ப்ராசஸ் பாருங்க இந்த எக்ஸாமும் 2 டாக்ஸ் நடத்துறாங்க ஏஎஃப்சிஏடி ஒன்னு பிப்ரவரியில இன்னொன்னு ஆகஸ்ட்ல இது கூட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப இருக்கும் அப்படின்னா ஜூன் அண்ட் டிசம்பர்ல இருக்கும் ஓகேங்களா எப்படி செலக்சன் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஎஃப்சிஏடி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஓகேயா அந்த ரிட்டன் எக்ஸாம்ல செலக்ட் ஆனவங்க ஓகேயா ஏர் ஃபோர்ஸ் செலக்சன் போர்டுன்னு சொல்லி இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் ஏர் ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் உடைய ரிட்டன் எக்ஸாம் அந்த ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஏர் ஃபோர்ஸ் உடைய செலக்சன் போர்டுடைய இன்டர்வியூ அதுல ரெண்டு டைப்புக்கு ஒன்னு பைலட் ஆப்டிடியூட் அண்ட் பேட்டரி டெஸ்ட் இது யாருக்கு அப்படின்னா இந்த PABTங்கிறது யாருக்கு அப்படின்னா ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த 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 டெஸ்ட் நடக்கும் ஓகேயா அதுக்கடுத்து இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் யாருக்கு அப்படின்னா மத்த செகண்ட் ஃபீல்டு டெக்னிக்கல் இருக்குல்ல டெக்னிக்கல் இருக்கவங்க இந்த எக்ஸாம் நடக்கும் ஓகேயா சோ மத்ததுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருந்தாலே போதும் ஓகே சோ டெக்னிக்கல் இருக்கவங்களுக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் சோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் உடைய ஏர்மேனா என்ட்ரி ஆகிறதுக்கு இதுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னா ஏர்மேன் உடைய வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க www.airmanselection.gov.in இதுல என்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னா இதுல குரூப் எக்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனா டிப்ளமோ படிச்சவங்கலாம் என்ட்ரி ஆகலாம் இதுல அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சவங்களும் என்ட்ரி ஆகலாம் அதுக்கு குரூப் எக்ஸ் நான் டெக்னிக்கல் குரூப் எக்ஸ் நான் டெக்னிக்கல்ல
எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர். எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர்னாலே இதுல என்ன ஆகும்னா, அண்டர் கிராஜுவேஷனோட பிஎட் படிச்சவங்க என்ட்ரி ஆகலாம், அல்லது மாஸ்டர் ஸ்டடிஸ் மட்டும் படிச்சவங்க இன்ஸ்ட்ரக்டரா உள்ள என்ட்ரி ஆகலாம். ஓகேயா? தேர்ட் ஒன், குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் ட்ரைட். குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் ட்ரைட்ல மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைட். இது எந்த கிராஜுவேஷன், நீங்க எனி கிராஜுவேஷன் முடிச்சதாலே உள்ள என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? எனி கிராஜுவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் குரூப் ஒய் டெக்னிக்கல் ட்ரைட்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்க என்ட்ரி ஆகலாம். குரூப் ஒய் டெக்னிக்கல் ட்ரைட். ஓகே, சோ குரூப் எக்ஸ் டெக்னிக்கல், குரூப் எக்ஸ் நான் டெக்னிக்கல் ஃபார் எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர், குரூப் ஒய் டெக்னிக்கல் ட்ரைட், குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் ட்ரைட். இந்த நாலு டைப் ஆஃப் எக்ஸாம் எதுல இருக்கு? இந்த ஏர்மன் போஸ்டிங்ல இருக்கு. இந்தியன் ஆர்மியில எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மியுடைய வெப்சைட், எப்பயுமே அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கணும், www.indianarmy.nic.in. இதுலயும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் மென் அண்ட் உமன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் நான் டெக்னிக்கல் மென் அண்ட் உமன். ஓகேயா? சோ அதுக்கு அடுத்து இதெல்லாம் எக்ஸாம்ஸ் உள்ள என்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு கொடுத்திருக்கேன் ஆர்மில. அதுக்கு அடுத்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம். காலேஜ்ல டிகிரி படிக்கிறப்ப NCC ல இருப்பாங்க, சி NCC சி சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க அப்பனா இதுல என்ட்ரி ஆகலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் TGC என்ட்ரி. TGC என்ட்ரினா என்ன அப்படினா, டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். இந்த டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ்ல இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட்லாம் என்ட்ரி ஆகலாம். அதுக்கு அடுத்து UES அப்படினு சொல்லிருக்கேனா, யுனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல கிராஜுவேட்ஸ் எல்லாம் என்ட்ரி ஆகலாம், ஈவன் ஃபைனல் இயர் கிராஜுவேட்ஸ் கூட இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். சோ ஏ ஆர்மில இந்த 1 2 3 4 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. இதுல இன்ஜினியரிங்க்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்ன? ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஃபார் டெக்னிக்கல் என்ட்ரி ஆகலாம், அப்புறம் TGC என்ட்ரி டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், இந்த ரெண்டுக்கும் என்ட்ரி ஆகலாம். நார்மல் கிராஜுவேட்ஸ்னா என்ன, கிராஜுவேஷனா என்ன ஆகலாம், நான் டெக்னிக்கல் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் நான் டெக்னிக்கல் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே எலிஜிபிள், நான் டெக்னிக்கல் எனி கிராஜுவேஷன். அதே மாதிரி இங்க UUS யுனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்லயும் எந்த கிராஜுவேஷன் எனி கிராஜுவேஷன் படிச்சவங்க என்ட்ரி ஆகலாம். ஓகே, சோ இதனுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படினா, ஜாயின் பண்றப்ப 20 அதுக்கு ட்ரை பண்றப்ப 20 ல இருந்து 27 குள்ள இருக்கும். மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் 27 குள்ள இருக்கறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இந்திய நேவிலயும் எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச், லாஜிஸ்டிக் பிரான்ச், எஜுகேஷன் பிரான்ச்னு 3 பிரான்சஸ் இருக்கு. இந்த 3 பிரான்சஸ்லயும் டிஃபரண்ட் போஸ்டிங், ஆபீசர்ஸ் போஸ்டிங் இருக்கு. அதுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு, அதாவது ரெண்டு டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் ஆபீசர்ஸ், ஒன்னு பெர்மனன்ட் கமிஷன் ஆபீசர், இன்னொன்னு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆபீசர். ஓகேயா? சோ இப்போ இந்த இந்திய நேவில என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்கு, உங்களுடைய கிராஜுவேஷனுக்கு நீங்க எலிஜிபிளா செக் பண்றதுக்கு ஒரு வே சொல்லியிருக்கிறேன், இந்த வெப்சைட் சொல்லியிருக்கிறேன், இந்திய நேவியோட வெப்சைட் www.naausenga-bhardi.nic.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு கெரியர் அட் நேவி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க, கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தென் செலக்ட் ஆர் யூ எலிஜிபிள், ஆர் யூ எலிஜிபிள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய டிகிரியை நீங்க ஆர்ட்ஸா சயின்ஸா இன்ஜினியரிங்கா செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க என்னென்ன போஸ்டிங்லாம் எலிஜிபிள் நேவில இருந்தது அதுவே கொடுத்துருவாங்க, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க எழுதலாம். ஓகேயா? சோ நெக்ஸ்ட், சோ இது வரைக்கும் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா, TNPSC தமிழ்நாடு. ஓகேயா? சோ TNPSC எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSC. இதுல என்னென்ன குரூப் எல்லாம் இருக்கு அப்படின்னா, TNPSC ல கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, குரூப் 1 சர்வீஸ். குரூப் 1 சர்வீஸ்னா என்ன அப்படின்னா, டெப்டி கலெக்டர் இருக்காங்கல்ல, டெப்டி கலெக்டர் வந்து இந்த எக்ஸாம் தான் எழுதுவாங்க. TNPSC ல குரூப் 1 சர்வீஸ் எழுதுவாங்க. குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 7 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஐஏஎஸ் ப்ரொமோட் ஆயிடுவாங்க. ஓகேயா? குரூப் 1 சர்வீஸ் இருக்கு, குரூப் 1A சர்வீஸ், அப்புறம் குரூப் 1B சர்வீசஸ், அதுக்கப்புறம் குரூப் 1C சர்வீசஸ். ஓகேயா? சோ இதுக்குடைய வெப்சைட் TNPSC ல வெப்சைட் www.tnpsc.gov.in. ஓகே, நெக்ஸ்ட்,
Combined civil service examination one kulla enna la irukku. That means group 1 and general group 1 nu solla. Okay, adukulla enna la irunchu? Group 1, group 1A, 1B, 1C. அதே மாதிரி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2ல குரூப் 2, இது வந்து குரூப் 2 னு சொல்வாங்க. ஜெனரலாவே டிஎன்பிசில குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இந்த மாதிரி சொல்வாங்க. நான் அத உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சோ குரூப் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல தட் மீன்ஸ் குரூப் 2ல குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ போஸ்ட்னா என்ன? எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ரிட்டன் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு இன்டர்வியூ இருக்கு. ஓகேயா? அதுக்கு குரூப் 2A சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ இருக்காது, எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்கன்னா செலக்ஷன் போடுவாங்க, ரைட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க, நோ இன்டர்வியூ. ஓகேயா? அதுக்கப்புறம் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் 3, மொத்தம் 3 இருக்கு. சிவில் சர்வீஸ் 1, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் 2, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் 3ல குரூப் 3 சர்வீஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் குரூப் 4 சர்வீஸ் வந்துருக்கு. அப்புறம் குரூப் 5, குரூப் 4 சர்வீஸ் வந்தது. இதுக்கு குரூப் 5, குரூப் 6, குரூப் 7 எல்லாம் இருக்கு. ரொம்ப லோயர் லெவல் ஜாப்ஸ். சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? சோ டிஎன்பிசி ல கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1, குரூப் 1A, 1B, 1C. ஓகேயா? கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 ல என்ன இருக்கு? குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2A, குரூப் 2Aங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ இல்லாம வேற ரிட்டன் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அப்புறம் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் 3ல குரூப் 3 சர்வீசஸ். ஓகே. அதுக்கப்புறம் குரூப் 4, அதுக்கப்புறம் குரூப் 5, 6, 7 எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப லோயர் லெவல் ஜாப்ஸ். அதை விட்டுருங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட், சோ இதுல பார்த்தா குரூப் 1 சர்வீசஸ் என்னென்ன போஸ்டிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்கு? டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பீரியர் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் எதுல வர்றாங்க? குரூப் 1 ஏல வந்துறாங்க, குரூப் 1 ல வந்துறாங்க. அதுக்கப்புறம் டிவிஷனல் ஆபீசர் இன் தி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கப்புறம் டெப்டி ரெஜிஸ்டரர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதெல்லாம் வந்துருது, இந்த ஹை லெவல் போஸ்ட் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட். சோ இதுக்குடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படினா, எனி டிகிரி. ஓகே, குரூப் 1 சர்வீஸ் 2 இதெல்லாம் எழுதணும் அப்படினா டிகிரி இருந்தா போதும். ஓகே, ஏஜ் லிமிட் 21 to 30. மினிமம் ஏஜ் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 30 வரை இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் கொடுக்கற எல்லாரும் காமன். 5 இயர்ஸ் ஓபிசி க்கு, 5 இயர்ஸ் 35 ஏஜ் வரை இருக்கலாம். டிஃபரண்ட் எஸ்சி எஸ்டி எல்லாருமே 5 இயர்ஸ் வரை கொடுத்துக்கலாம், 35 வரை. ஓகே, நெக்ஸ்ட். சோ இதுல பாருங்க, இதுல எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் பண்ற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. ப்ரிலிமினரி, மெயின், அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட். ப்ரிலிமினரியில பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல க்வெஸ்சன் கேட்பான். ஜெனரல் ஸ்டடிஸ்ல, ஜெனரல் ஸ்டடிஸ்ல 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் கேட்பான். ஓகே, 200 க்வெஸ்சன், எம்சிக்யூ டைப், 300 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளவு? ஓசி வந்து 120 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அதர் தன் ஓசி, இப்ப பிசிஎம் எல்லாமே என்ன, எவ்வளவு பிசிஎம், எஸ்சி எஸ்டி எல்லாம் எவ்வளவு? 90 மார்க்ஸ். எவ்வளவு 90 மார்க்ஸ்? 300க்கு 120 ஓசி எடுக்கணும். 300க்கு 90 மார்க் யாரு? எக்ஸ்ட்ரா ஓசி எல்லாருமே 90 மார்க் எடுத்தா போதும், ப்ரிலிமினரி பாஸ். ப்ரிலிமினரி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம்ல என்ன அப்படின்னா, மெயின் எக்ஸாம்ல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, 3 பேப்பர்ஸ் இருக்கு. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து டிஸ்கிரீட் டைப். ஓகேங்களா? ப்ரிலிமினரி அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கு, மெயின் எக்ஸாம் டிஸ்கிரீட் டைப், அதாவது க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் பண்ற மாதிரி. சோ இதுல 300, ஒவ்வொரு பேப்பருக்கும் 300 மார்க்ஸ். சோ மொத்தம் டோட்டல் எவ்வளவு மார்க்ஸ்? ப்ரிலிமினரி பாஸ் பண்ணா தான் மெயினே எழுத முடியும். அப்ப 3 பேப்பர்ஸ், 300 மார்க்ஸ், 900 மார்க்ஸா? ஓகே. அதுக்கு அடுத்து இன்டர்வியூ.
இன்டர்வியூக்கு 120 மார்க் கொடுத்தா பாருங்க. இன்டர்வியூ 120 க்கு அப்புறமா டோட்டல் மார்க்ஸ் பேவர்ன்றது 900 பிளஸ் 120 சோ டோட்டல் 1020. 1020 க்கு ஓசி க்கு மினிமம் மார்க்ஸ் குவாலிஃபைங் மார்க் எவ்வளவு அப்படினா 408. அதர் தென் ஓசி க்கு 306. சோ 306 எடுத்தா அப்படினா ப்ரிலிமினரி முடிச்சு மெயின்ல பாஸ் பண்ணிராங்க. அப்ப என்ன ஆகும்? மெயின் முடிச்சு இன்டர்வியூ பாஸ் பண்ணிராங்க. சோ போஸ்டிங் போடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் டிஎன்பிசி ல குரூப் 1 உடையது. சோ நெக்ஸ்ட் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல எக்ஸாமினேஷன்ல 2 ல குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் சொன்னதுல இன்டர்வியூ போஸ்ட் அந்த 33 போஸ்டிங் இருக்கு. மொத்தம் 33 போஸ்டிங் இருக்கு இன்டர்வியூ போஸ்ட்ல. நான் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேங்க. என்ன கொடுத்துருக்கேன்? டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர், முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், உமன் வெல்ஃபேர் ஆபீசர், குரூப் 2A சர்வீஸ். நான் இன்டர்வியூ போஸ்ட் எவ்வளவு இருக்கு? 18 போஸ்ட். இன்டர்வியூ போஸ்ட் 33 இருக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட் 18 போஸ்ட் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் என்ன அப்படினா டிஎன்பிசி நடக்கக்கூடிய எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி சிஇஎஸ்இ அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சிஇஎஸ்இ னா என்ன அப்படினா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது யாருக்காக அப்படினா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், தட் மீன்ஸ் ஏஇ சொல்வாங்கல்ல, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ சொல்வாங்க, அவங்களுக்கான எக்ஸாம் இது. ஓகே, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன் வாட்டர் ரிசோர்சஸ் department in PWD and assistant engineer civil in buildings PWD, assistant engineer electrical in PWD, assistant director of industrial safety and health formerly name as assistant inspector of factories. இதுளுடைய previous name வந்து assistant inspector of factories. இதுக்கு யார் eligible அப்படினா mechanical engineer, production engineer, industrial engineer, electrical engineer, chemical engineer, textile engineer. இவெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம். சோ டோட்டலா இந்த போஸ்ட் CESE இந்த எக்ஸாம்ன்றது யாருக்கு? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் காக. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் 18 to 30 இயர்ஸ் வரை இருக்கும். ஓகேயா? சோ இதோட ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்க அப்படினா பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஓகேயா? 200 क्वेश्चंस இருக்கும், 300 மார்க்ஸ். ஓகே, பேப்பர் 1 வந்து என்ன அப்படினா அவங்களோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல இருந்து தான் क्वेश्चन கேட்பாங்க அப்ஜெக்டிவ் டைப்ல. பேப்பர் 2 வந்து ஜெனரல் நாலேஜ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்க்கு மெக்கானிக்கல்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க அப்ஜெக்டிவ் டைப்ல பேப்பர் 1ல. சிவில் ஸ்டூடண்ட்க்கு சிவில்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. சோ அதுக்கு அப்புறம் பேப்பர் 2ல ஜெனரல் நாலேஜ்ல அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல. டிகிரி ஸ்டாண்டர்ட்னா என்ன? டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. சோ இது வந்து என்ன அப்படினா 100 क्वेश्चन 200 மார்க்ஸ். சோ மொத்தம் வந்து என்ன அப்படினா இதுக்கு அடுத்து இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரல் டெஸ்ட் ஒன்னு நடக்கும், அதுக்கு 70 மார்க்ஸ். சோ டோட்டலா எவ்வளவு மார்க் அப்படினா 500 + 70 570 ல எஸ்சி எஸ்டி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் 170 ஒன்னு எடுக்கணும். ஜெனரல் கேட்டகரி ஓசி வந்து என்ன அப்படினா 228 மார்க்ஸ் எடுக்கும். சோ இதுதான் வந்து இந்த குரூப் இந்த சிஎஸ்சி எக்ஸாம்ல செலக்சன் process. ஓகேயா? நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டு. டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டுல என்ன அப்படினா இப்ப டிஆர்பி ல வந்து டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டுல தமிழ்நாடு டெக் னு சொல்லி சொல்வாங்க. இதுல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1 யாருக்கு அப்படினா ஸ்கூல் டீச்சர் தானல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எழுதுவாங்க. ஓகே, ஸ்டார்டிங் சாலரி இப்பெல்லாம் வந்து 49900 ஆல்மோஸ்ட் 50 ஸ்டார்டிங் சாலரி. சோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போலாம், அதுக்கு செட் எக்ஸாம் இருக்கு. டிஆர்பி மூலமா உள்ள என்ட்ரி ஆகலாம் பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படினா. சோ அதுக்கு அப்புறம் நேஷனல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டிஸ்ல காலேஜஸ்ல ஒர்க் பண்ணா நெட் எக்ஸாம் எழுதலாம்.
சோ இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இந்த சாய்ஸஸ் எல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.